அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் ஒரு சுவாரஸ்யமான விடயமாக அமைந்திருக்கின்றது. இந்த உலகத்தை பற்றிய விடயமாக அமைந்திருக்கின்றது. இந்த உலகம் 2024 அழியப் போகின்றதாக ஒரு தகவல் வந்திருக்கின்றது. இது தொடர்பாகவும் மற்றும் இந்த உலகம் எப்படி மாறப்போகின்றது என்ற ஒரு தகவலை இந்த வீடியோவின் மூலமாக பார்க்க இருக்கின்றோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சுவாரஸ்யமான விடயத்தை உங்களுக்கு காண்பிக்க இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் ஆதிகாலம், இப்போதைய காலம், எதிர்காலம் என்று ஒரு முப்பரிமாணத்தில் இந்த வீடியோவை நாம் பார்க்க இருக்கின்றோம். ஆம், நாம் இப்பொழுது எம்மை சுற்றி இருக்கின்ற உலகத்தில் விமானம் இருக்கின்றது, கணனி இருக்கின்றது, தொழில்நுட்பங்கள் இருக்கின்றது, மிகப்பெரிய தொழிற்சாலைகள் இருக்கின்றது என்று அனைத்தையும் வைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் இதே போன்ற கட்டமைப்பில் தான் ஆதி காலத்தில் நம்முடைய இலக்கியங்களில் பல விடயங்களை நாம் பார்த்திருக்கின்றோம். அன்று இதைவிட அதிகமான தொழில்நுட்பங்கள் இருந்திருக்கின்றது. அதற்கு உதாரணம் தான் ஆன்டி கிராவிட்டி பிளேன் என்று கூறப்படுகிறது. அதாவது எரிபொருள் இல்லாமல் புவியின் ஈர்ப்பு சக்திக்கு எதிராக சக்தியை வழங்கி பறந்து செல்லக்கூடிய விமானங்கள் அன்றைய காலத்தில் இருந்திருக்கின்றது. இன்றும் அதை நாம் கண்டுபிடிப்பதற்கான பல முயற்சிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம். இன்றும் அதை கண்டுபிடிக்கவில்லை. நம்முடைய தொழில்நுட்பத்தில் அதை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய தொழில்நுட்பமாக அந்த தொழில்நுட்பம் இருக்கின்றது. அப்படிப்பட்ட மிகப்பெரிய விடயங்களை கண்டுபிடித்து வைத்திருந்தவர்கள் நம்முடைய முன்னோதையராக இருந்திருக்கின்றார்கள். ஆனால் அவற்றையெல்லாம் நாம் கூறிக்கொண்டிருக்கின்றோம். அதெல்லாம் இருந்ததென்றால் செய்து காட்டுங்கள் பார்ப்போம் என்று கேட்டால் எம்மால் செய்து காட்ட முடியவில்லை. அதற்கான காரணம் எவ்வாறு இருக்கின்றது என்று இந்த வீடியோவின் மூலமாக நாம் பார்க்க இருக்கின்றோம். எப்படி என்றால், 2000 உலகம் அழிந்துவிடும் என்று கூறினார்கள், அழியவில்லை. 2010 அழிந்துவிடும் என்றார்கள், அழியவில்லை. இப்பொழுது 2024 அழியப் போகின்றது என்று கூறுகின்றார்கள். உதாரணத்துக்கு 2024 இந்த உலகம் அழிந்து விட்டது என்று வைத்துக் கொள்வோம். ஒரு மிகப்பெரிய உலக அழிவு. உலகத்தில் பல பகுதிகளில் இருக்கின்ற அனைத்து இடங்களும் அழிந்து விடுகின்றது. ஆங்காங்கே ஒரு சிலர் மட்டும் தப்பித்துக் கொள்கின்றார்கள். இவ்வாறு ஒரு சிலர் மட்டும் தப்பித்திருக்கின்ற நேரத்தில் அனைவருக்கும் அனைத்து தொழில்நுட்பமும் தெரியும். உதாரணத்துக்கு உங்கள் கையில் ஒரு தொலைபேசியை கொடுத்தால் அதை பாவிக்க தெரியும், அதில் விளையாடத் தெரியும். ஒரு கணனியை கொடுத்தால் அதில் தேடி கற்றுக்கொள்ள தெரியும். விமானத்தில் ஏறி பறந்து பயணிக்க தெரியும். ஆனால் ஒரு விமானத்தை தயாரிக்க தெரியாது, ஒரு கணனியை தயாரிக்க தெரியாது, ஒரு தொலைபேசியை தயாரிக்க தெரியாது. மின்சாரம் இல்லை என்றால் வாழவே முடியாது. இப்படிப்பட்ட நிலையில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்படி இருக்கும் பொழுது 2024 இந்த உலகமே அழிந்து விடுகின்றது. அவ்வாறு அழிந்ததன் பின்பாக எம்மால் உடையோடும் மற்றும் உணவோடும் இருக்க மட்டும்தான் தெரியும். இப்படிப்பட்ட காரையோ, ஒரு வாகனத்தையோ, ஒரு தொலைபேசியோ உருவாக்க எமக்கு தெரியாது. அப்படி என்றால் நாம் என்ன சொல்வோம், எங்காவது எழுதி வைப்போம், இப்படியெல்லாம் இருந்தது, இதையெல்லாம் பயன்படுத்தினார்கள், இப்படியெல்லாம் பயன்படுத்தப்படுகின்றது என்று எழுதி வைத்துக் கொண்டிருப்போம். வருகின்ற சமுதாயத்தில் உதாரணத்துக்கு ஒரு இந்தியாவை எடுத்துக்கொள்வோம். இந்தியாவில் ஒரு இடத்தில் தமிழர்கள் 10 தப்பித்துக் கொள்கின்றார்கள், தெலுங்கு மொழி பேசுபவர்கள் 10 தப்பித்துக் கொள்கின்றார்கள், ஆங்கில மொழி பேசுபவர்கள் 10 தப்பித்துக் கொள்கின்றார்கள். இப்படி 10 அல்லது கொஞ்சம் கொஞ்சமாக தப்பித்துக் கொள்கின்றார்கள். இவர்கள் அனைவரும் சேர்ந்து ஒருவருக்கொருவர் கதைப்பதிலேயே நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். அப்பொழுது புதிய புதிய மொழிகள் உருவாகும். அந்த மொழிகளை வைத்துக் கொண்டு 100 பின்பாக ஒரு ராஜ்யங்கள் உருவாகும். 1000 பின்பாக மிகப்பெரிய ராஜ்யங்கள் உருவாகும். அவர்கள் இந்த விடயங்களை மறந்துவிட்டு சாதாரண வாழ்க்கை, அதாவது உணவு மட்டும் கிடைத்தால் என்ற வாழ்க்கைக்குள் சென்று விடுவார்கள். அப்படி சென்றதன் பின்பாக 1000, 2000, 3000 பின்பாக வருகின்ற புதிய தலைமுறைகள் இப்படிப்பட்ட விடயங்களை ஆரம்பிக்கும். ஒரு விஞ்ஞான கண்டுபிடிப்பை உருவாக்கும், கணனியை உருவாக்கும், விமானத்தை உருவாக்கும். இப்படியெல்லாம் உருவாக்கப்படும் பொழுது அங்கு இருக்கின்ற ஒரு சில பண்டைய தமிழை பேசுபவர்களோ அல்லது பண்டைய மொழியை பேசுபவர்களோ கூறுவார்கள், ஆதி காலத்திலேயே 3000 முன்பாகவே இதெல்லாம் நடந்திருக்கின்றது என்று கூறுவார்கள். அப்படி கூறும் பொழுது அவர்கள் கூறுவார்கள், அப்படி இருந்தால் நீங்கள் செய்து காட்ட வேண்டியதுதானே, உங்களால் ஏன் செய்ய முடியாமல் இருக்கின்றது என்று கேள்வி கேட்பார்கள், நகைப்பார்கள், சிரிப்பார்கள், சிரித்து விட்டு விடுவார்கள். அதன் பின்பாக அவர்கள் கூறுவார்கள், நாம் தான் இதை புதிதாக கண்டுபிடித்தோம், நாம் தான் முதலாவதாக விமானத்தை கண்டுபிடித்தோம் என்று கூறுவார்கள். அதுதான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது. 2024 உலகம் அழிந்தால் அதன் பின்பாக வருகின்ற 3000 பின்போ, 4000 பின்போ புதிதாக ஒரு விடயத்தை கண்டுபிடிப்பவர்கள் எதை கூறுவார்களோ அதைத்தான் இப்பொழுது நாம் கூறிக்கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் இங்கிருக்கின்ற ஒரு சுவாரஸ்யமான விடயமாக இருக்கின்றது. இது என்னுடைய கருத்தாக இருக்கின்றது. இது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்கள் இதுவாக இருக்கின்றது. நான் கூறிய விடயங்கள் உங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றதா, எல்லது புரியாமல் இருக்கின்றதா, உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். இது தொடர்பாக நாம் மீண்டும் ஒரு விரிவான விளக்கத்தை இன்னும் ஒரு வீடியோவில் நாம் பார்க்க இருக்கின்றோம். இன்றைய தினம் இதன் தொடர்பாக ஒரு வீடியோ காட்சிகளை வெளியிட்டிருந்தேன். அதாவது இலக்கத்தில் மிகப்பெரிய இலக்கங்களை நம்முடைய தமிழ் மொழியில் பெயரிட்டிருக்கின்றார்கள் என்று கூறியிருந்தேன். அதற்கான காரணம் எதுவாக இருக்கின்றது என்றால், விண்வெளியில் இருக்கின்ற ஒவ்வொரு கோள்களையும் நாம்
கணித்து அதன் தூரத்தை பார்ப்பதற்காக இவ்வளவு மிகப்பெரிய இலக்கங்களுக்கு பெயரிட்டு வைத்திருக்கின்றோம் என்பதுதான் ஆச்சரியமான விடயமாக அமைந்திருக்கின்றது. நாளைய தினம் இன்னொரு வீடியோ வர இருக்கின்றது. மிகச்சிறிய அணுவையும் விட பன்மடங்கு சிறிய இலக்கங்களுக்கு கூட நாம் பெயர் வைத்திருக்கின்றோம். அந்த பெயர் எப்படி வைத்திருக்கின்றோம், அந்த பெயர்கள் எதுவாக இருக்கின்றது என்று நாளைய தின வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். நன்றி, வணக்கம். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன்.